டீசல் மற்றும் பெட்ரோல் விலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். சரிவு நூற்றிக்கு செல்லும் இலங்கையின் பணம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்துள்ள அதிரடி முடிவு. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாடு வெளியான தீர்மானம். அரசாங்க செலவுகளை குறைக்க வேண்டும் மைத்திரி கோரிக்கை. இலங்கை அரசுக்கு மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள். லங்கா ஐயூசி நிறுவனம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் டீசல் மற்றும் பெட்ரோல் விலைகளை அதிகரித்துள்ளது. இதன்படி டீசல் ஒரு லிட்டரின் விலை 75 ரூபாவாலும் பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை 50 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று லங்கா ஐயூசி நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கை ரூபாவின் பெறுமதி இன்று வரலாற்றில் மிக அதிகபட்சமாக வீழ்ச்சியடைந்த நிலையில் கட்டார் ரியால் எதிராக ரூபாவின் பெறுமதி 70.1 ரூபாவாக காணப்படுகின்றது. இதையொளி நேற்று முன்தினம் கட்டார் ரியால் ரூபாவின் பெறுமதி 62.5 ரூபாவாக இருந்த நிலையில் இலங்கையின் ரூபாவின் பெறுமதி திடீரென சரிவின் உச்சத்திற்கு சென்றதால் இன்றைய தினம் கட்டார் ரியால் பெறுமதி 70.1 ரூபாவாக காணப்படுகின்றது. இலங்கையில் அடுத்து நடைபெறும் தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்துத்தான் போட்டியிடும் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரான அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்று தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு மாவட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கென தனித்துவம் இருக்கின்றது. அடுத்து வரும் தேர்தலில் நாம் தனித்தே போட்டியிடுவோம். தேர்தலின் பின்னர் எமது கொள்கையை ஏற்பவர்களுடன் கூட்டணி அமைக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாடு ஒரு பிழையான தீர்மானம் என முன்னிலை சோசியலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. டொலர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாட்டை அறிவித்துள்ளது. எனினும் இந்த தீர்மானத்தின் மூலம் டொலர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஜாக்கோட தெரிவித்துள்ளார். மொத்த இறக்குமதியில் நுகர்வு பொருட்களுக்கான மொத்தமாக 22 வீதமாகும் எனவும் இதில் உணவுப் பொருட்களின் பங்களிப்பு வெறும் 7 வீதமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மொத்த இறக்குமதி செலவில் 78 வீதமான செலவுகளை எம்மால் கட்டுப்படுத்த முடியாதவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் இறக்குமதி பொருள் கட்டுப்பாட்டினால் பெரும் எண்ணிக்கையிலானவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்து நண்பர்களுக்கு மாத்திரம் சலுகை வழங்குவதே இந்த அரசாங்கம் முயற்சிக்கின்றது என ஜெயகொட குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்கம் செலவுகளை குறைக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்க கொள் செலவுகள் குறைக்கப்பட வேண்டும். அண்மையில் 2 அரசாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கப்பட்டனர். உடனடியாக அவர்களுக்கு பதிலாக வேறு நபர்கள் நியமிக்கப்பட்டனர். தேசிய அரசாங்கம் பற்றி தற்பொழுது பேசப்படுகின்றது. தேசிய அரசாங்கம் அல்ல வேறு எந்த வந்தாலும் முதலில் அரசாங்க செலவுகள் குறைக்கப்பட வேண்டும். அதற்கு அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைப்பு மிகவும் அவசியமானது. ஒரு அமைச்சருக்கு 3 ராஜாங்க அமைச்சர்கள், சிலவற்றில் 4 பேர் ராஜாங்க அமைச்சர்கள். இவர்கள் கயிறு இழுக்கின்றனர். ஒருவரையொருவர் வேலை செய்யப்படுவதில்லை. விரிவான அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்கப்படும். இதில் ஜார் தலைவர் ஜார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பது பற்றி பேசப்படாது என மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மின்சாரம் தயாரிக்க தேவையான 8 நிலக்கரி கப்பல்களை விடுவிக்க அரசாங்கம் தவறினால் மின் நெருக்கடி அதிகரித்து அக்டோபர் வரை மின்வெட்டு தொடரும் என மின்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மின் உற்பத்திக்கு தேவையான 480,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை பருவமழை காலம் தொடங்கும் முன் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பருவமழை எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலமாக எதிர்பார்க்கப்படுவதுடன் எதிர்வரும் செப்டம்பர் 3rd வாரம் வரை நீடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பருவமழை காலகட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக நிலக்கரி கப்பல்களை நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை மின்சார சபை மற்றும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு இந்த நிலைமையை முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் இந்த பாரதூரமான நிலை குறித்து நிதியமைச்சு உள்ளிட்ட உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டீசல் மற்றும் பெட்ரோல் விலை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். சரிவு நூற்றிக்கு செல்லும் இலங்கையின் பணம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எடுத்துள்ள அதிரடி முடிவு. இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கட்டுப்பாடு வெளியான தீர்மானம். அரசாங்க செலவுகளை குறைக்க வேண்டும் மைத்ரி கோரிக்கை. இலங்கை அரசுக்கு மற்றும் ஒரு பாரிய நெருக்கடி திண்டாட்டத்தில் நாட்டு மக்கள்.